அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸுக்கான ஆக்டிவிட்டி அண்ட் வீடியோ மெட்டீரியல்ஸை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். ஆசிரியர்கள் TNSED ஆப்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ்ல மை கோர்சஸ் அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கும். அந்த ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு ஐகான் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஐகானை கிளிக் பண்ணி ஆக்டிவிட்டி அண்ட் வீடியோ மெட்டீரியல்ஸை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஐகானை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கிரேட் வேணுமோ அந்த கிரேடை கிளிக் பண்ணி இந்த பிளஸ் ஐகானை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பீரியட் வைஸ் உங்களுக்கான ஷீட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் பீரியட் 1 கிளிக் பண்ணி உங்களுக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டி ஷீட்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த பீரியடுக்கான ஆக்டிவிட்டி உங்களுக்கு பயனுள்ளவாறு இருந்ததுன்னா நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் ஷீட்டை நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள பிளஸ் ஐகானை நீங்க பயன்படுத்தலாம். இவ்வாறு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸுக்கான ஆக்டிவிட்டி ஷீட்ஸை உபயோகிக்கலாம். மீண்டும் நீங்க பேக் பட்டனை பயன்படுத்தி வீடியோ மெட்டீரியல்ஸ்க்கான கலனுக்கு வரலாம். வீடியோ மெட்டீரியல்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 ஐகான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல இன்ட்ரடக்ஷன் டு ப்ரோக்ராம், இன்ட்ரடக்ஷன் டு டெம்ப்ளேட்டர் வீடியோவை பாருங்க. கிளாஸஸ் 4-5, கிளாஸஸ் 6-9 வகுப்பு வாரியான வீடியோக்களும் இங்க தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. உங்க வகுப்புக்கான வீடியோவை நீங்க பயன்படுத்திக்கலாம். இவ்வாறு ஆசிரியர்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸினுடைய ஆக்டிவிட்டி அண்ட் வீடியோ மெட்டீரியல்ஸை பயன்படுத்தலாம். அனைவருக்கும் நன்றி.